யாரேனும் கிறிஸ்தவ போதகர்கள் இன்னொரு மதத்தை அஞ்ஞானிகள் என்றும் இன்னொரு மதத்தை அது வந்து சாத்தானின் வேதம் என்று சொன்னார்கள் என்றால் அவங்க அவங்களுக்கு இங்க போதிக்கிறதுக்கு உரிமை கொடுக்க கூடாது, கொடுக்கவே கூடாது. ஐ எம் ஒன்லி சேயிங் உங்கள் மதத்தினுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இன்னொரு மதத்தை சாத்தான்னு சொல்றதோ அஞ்ஞானி எவ்வளவு இழிவு அது, எவ்வளவு வந்து அராஜகம், அப்படி சொல்லாதீங்க, தப்பு. அதை நீங்க கன்ஃபர்ம் பண்ணுங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் மூடன் என்று சொல்லக்கூடிய உரிமையை நாம் கொடுக்கவில்லையா? இந்த ஜெகத் கஸ்பர் தன்னை ஒரு அதிமேதாவியாக எண்ணிக்கொண்டு வாய்க்கு வந்ததை உளறி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக விரும்பி படித்து பாதிரியாராக பணியாற்றியவர். அவர் படித்த இடத்துல அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன, கிறிஸ்தவ வேதாகமம் எல்லாம் ஒரு கட்டுக்கதை தான், இது ஒரு மத புத்தகம், இதில் உள்ள நல்ல காரியங்களை மட்டும் நீ பின்பற்றி, இது ஒரு இது உண்மை, இது இதில் உள்ளதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது, இது ஒரு புராணம் கதை தான் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், ரெண்டாம் நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் இதை படைத்தார், இப்படியெல்லாம் கிரியேஷன் நடக்கலை. பட் பைபிளை எழுதுகிறவர் இந்த படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். He wanted to reflect that. படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார், அதுதான் அடிப்படையை தவிர இப்படித்தான் செய்தார் என்பது புராணம் கதை. அப்படி சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த நாங்கள் சொல்லி தந்த இந்த காரியத்தை எல்லாம் மக்களிடத்துல போய் எல்லாம் சொல்லாத என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள். இப்ப எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இப்படி படித்தவர் வேதாகமம் ஒரு கட்டுக்கதை, இது மற்ற மதங்களைப் போல இதுவும் ஒரு மதம் தான், கிறிஸ்தவ மதத்தில் சில காரியங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது, இதே போலத்தான் எல்லா மதமும் நல்ல காரியங்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறதுங்கிறதாக ஒரு எண்ணமுடையவர் தான். அதை இந்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். ஸோ சில விஷயங்கள் இருக்கிறது, ஏன் இன்னும் இந்த மதத்தின் மீது நான் ஒரு 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 ஆசையோடு பற்றி கொள்கிறேன் என்றால், இந்த மானுடம் ஒரு இசைவோடு வாழ்வதற்கான சில அடிப்படைகளை வைத்திருக்கிறது. அந்த அடிப்படைகள் தான் இங்கு இருக்கக்கூடிய இந்து மரபுகளுக்கும், அது இயற்கை மரபாக இருக்கட்டும், பிறகு வந்து முருக மரபாக வழிபாட்டு மரபாக இருக்கட்டும், சிவனிய மரபாக இருக்கட்டும், அதற்கு முன்பு இருந்த ஆசீவகமாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படித்தான் வந்திருக்கின்றன. இவர் உண்மையிலே வேதம் காட்டுகிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபர் அல்ல, கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறார். தான் பின்பற்றுவதற்கு ஒரு மதம் வேண்டும் என்று நினைத்து கிறிஸ்தவ மதம் என்கின்ற ஒன்றை, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றை பிடித்து கொண்டிருக்கிறார். இவர் கூறுகிறார், மற்ற கடவுள் வணக்கங்கள் இருக்கிறதல்லவா, யாரோ எழுதின ஒரு கதை புத்தகம், அதில் சில கதாபாத்திரங்கள் வரும், அந்த கதாசிரியர் எழுதினது ஒரு கதை புத்தகம், அந்த கதாபாத்திரங்களை கடவுள் என்று சொல்லி நினைத்து மனிதன் அதற்கு சிலைகளை நாட்டி அவைகளை வணங்கி கொண்டிருக்கிறான் அல்லவா, அது உண்மையிலே கடவுளா என்று கேட்டால் உண்மையிலே கடவுள் அல்ல. அப்போ அவ அப்படி வணங்குகிறவர்கள் உண்மையான கடவுளை அறியாமல் சிலைகளை தெய்வம் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறவன் அஞ்ஞானி, அதாவது ஞானமற்றவன், கடவுள் அருளிய ஞானம் இல்லாதவன் என்கின்ற உண்மையை சொல்லக்கூடாதான். அவர்கள் அந்த குருட்டாட்டத்தில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பின்னணியில் இருக்கின்ற சாத்தான். சாத்தான் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி தெய்வம் இல்லாதவைகளை தெய்வம் என்று நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறான் என்கின்றது உண்மையை சொல்லக்கூடாது. அப்படி உண்மையை சொல்லுகிறவர்கள் போதிக்க கூடாது என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். யாரேனும் கிறிஸ்தவ போதகர்கள் இன்னொரு மதத்தை அஞ்ஞானிகள் என்றும் இன்னொரு மதத்தை அது வந்து சாத்தானின் வேதம் என்று சொன்னார்கள் என்றால் அவங்க அவங்களுக்கு இங்க போதிக்கிறதுக்கு உரிமை கொடுக்க கூடாது, கொடுக்கவே கூடாது. ஐ எம் ஒன்லி சேயிங் உங்கள் மதத்தினுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. இல்ல இன்னொரு மதத்தை சாத்தான்னு சொல்றதோ அஞ்ஞானி எவ்வளவு இழிவு அது, எவ்வளவு வந்து அராஜகம், அப்படி சொல்லாதீங்க, தப்பு. அதை நீங்க கன்ஃபர்ம் பண்ணுங்க. கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள் பின்பற்றுவதற்கு சிறந்தது. காரணம், இந்து மதத்தை போல, இஸ்லாமிய மதத்தை போல, மற்ற மதங்களைப் போல கிறிஸ்தவமும் ஒரு மதம், இவர் பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவம் ஒரு மதம். ஆனால் மதமல்லாத கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது, அது என்ன தெரியுமா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை, அது கிறிஸ்தவம். கிறிஸ்தவ மதம் அல்ல இது, கிறிஸ்தவம். கிறிஸ்தவ மதம் பல்வேறு வித மனிதர்களால், கிறிஸ்தவ மத போதகர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களால் ஆனது. ஒரு பெண்ணுடைய சிலையை வணைத்து இதுதான் மாதா, இந்த மாதாவை வணங்க வேண்டும், இன்னொரு சிலையை வணைத்து இது அருளப்பர், இந்த சிலையை வணங்க வேண்டும், அல்லது இந்த சிலையிடத்திலே போய் கெஞ்ச வேண்டும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அந்தோணியரை, இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும். இது எல்லாம் மனிதர்கள் உருவாக்கின மதம். கிறிஸ்தவத்திலேயே பல்வேறு கிளை மதங்கள் இருக்கிறது, ஆர்சி மதம் இருக்கிறதை போல பெந்தகோஸ்தே மதம் இருக்கிறது, ஒவ்வொரு பல பல்வேறு விதமான மதங்கள் இருக்கிறது, அவரவர்களுக்கென்று அவரவர்கள் உருவாக்கின கொள்கைகள், இது எல்லாம் மதம்.
ஆனால் கிறிஸ்தவம் வேதாகமம் கூறுகிற உண்மை அடிப்படையிலே ஆனது. ஆண்டவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து பரிகாரம் செய்தார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்தும், பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலை ஆக்குகிறார். அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து தேவனோடு கூட உட்கார வைக்கிற சுதந்திரத்தை தருகிறார். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் செய்த இந்த அன்பை விளங்கி கொண்டு அவருக்கு பிரியமாக வாழுகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. அப்போ கிறிஸ்தவ மதம் வேறு, கிறிஸ்தவ வாழ்க்கை முறை வேறு. சரி, அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முறையிலே வாழ்கிறவர்கள் கடவுளால் ஞானம் பெற்றவர்கள். இந்த உலக ஞானம் அல்ல, தேவ ஞானம் பெற்றவர்களாகவே அவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்கள், கடவுளால் அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்ற மக்களோ, அது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இந்து மதம், இஸ்லாமியம், எல்லா மக்களும் கடவுளை இன்னும் அறியவில்லை. ஆகவே மனிதன் உருவாக்கின அந்த மத கோட்பாடுகளுக்குள்ளாக சிக்கி சின்னதனமாகி கொண்டிருக்கிறார். அஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த உண்மையை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடாதா? என்ன, நீ கடவுளை அறியாமல் இருக்கிறாய், ஒரு மரத்தை வெட்டி நட்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாயே, இது அஞ்ஞானமற்ற செயல் என்று சொல்லி உண்மையை சொல்லக்கூடாதா? இதை நம்ம இன்னொரு காரியத்திலே முரண்படுகிறார். என்ன முரண்பாடு தெரியுமா? இவ எல்லா மதங்களுக்கும் இங்கே இடம் இருக்கிறது, என் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் இங்கே இடம் இருக்கிறது. பெரியார் என்ன சொன்னார்? கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று சொன்னார். அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிறதாக அவர் சொல்லுகிறார். இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? இடதுசாரிகளாக இருக்கலாம், அல்லது பெரியாரனுடைய அன்பர்களாக இருக்கலாம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், மூடன் என்று சொல்லக்கூடிய உரிமையை நாம் கொடுக்கவில்லையா? அப்போ பெரியாரிஸ்டுகள் கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்றால், முட்டாள் என்றால் ஞானமற்றவன் என்று சொல்வதை இவர் ஏற்றுக்கொள்வாராம். ஆனால் உண்மையான கடவுளை அறிந்தவன் கடவுளை அறியாதவர்களை அவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் முரண்பாடு. ஒரு மதத்தார் இன்னொரு மதத்திலே குறை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். ஓகே, அப்படியானால் நாத்திகம் அது ஒரு மதம், அப்போ அவர்கள் மட்டும் குறை சொல்லலாமா? இந்த நீங்கள் கடவுளை வணங்கினால் முட்டாள், கடவுள் இல்லை கடவுளை வணங்கினால் முட்டாள் என்று சொல்வது அதற்கு உரிமை உண்டா? இதுதான் இவருடைய இரட்டை வேடம். இவர் சொல்லுகிறார், எல்லா பூமியில் உள்ள எல்லா மதங்களும் மாற்றமடைந்து கொண்டே வந்திருக்கிறது என்று சொல்லி நான் இன்று அடித்து சொல்லுகிறேன். இன்று இருக்கிற நம்பிக்கை, இன்று இருக்கிற எந்த மதமும் இன்னும் 1000 ஆண்டுகளில் இருக்காது, குறைந்தபட்சம் இந்த வடிவத்திலேனும் இருக்காது. நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த மத ஒழுங்கு தான், இந்த இப்படித்தான் இருக்கு. இப்போ அது உண்மை, எல்லா மதங்களும் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மற்ற மதங்களை விட்டு கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்கிறோம், கத்தோலிக்கர்களை எடுத்துக்கொள்வோம். இந்த கத்தோலிக்கர்கள் நாங்கள் வேதாகமத்துக்காக நிற்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேரை கொலை செய்தார். நாங்கள் கடவுளுக்காக நிற்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேரை கொலை செய்தார்கள் தெரியுமா? அது வேதம் கூறுகிறது அல்ல. வேதம் யாரையும் கொலை செய்ய சொல்லவில்லை, மாறாக வேதம் அன்பு காட்ட சொல்லுகிறது. கடவுள் அன்பு காட்ட சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர்களாக இருக்க உங்களை பகைக்கிறவர்களிடத்திலும் அன்பு கூட்ட வேண்டும் என்று தான் சொன்னார். ஆனால் இந்த கத்தோலிக்க மதம் என்ன செய்தது? அநேகரை கொன்று குவித்தது, அநேக அறிவியலாளர்களை கொன்றது, வேதத்திற்கு எதிராக பேசுகிறாயே என்று சொல்லி போப்பை அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பியவர்களை கொன்றது. அப்படிப்பட்ட ஒரு மதம். ஆனால் இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. இவர் சொல்லுகிறது உண்மைதான். இன்றைக்கு இந்த கத்தோலிக்க மதத்தில் எப்படி போதிக்கிறார்கள்? வேதாகமும் ஒரு கட்டுக்கதை தான், அது ஒரு புராணம் தான் என்று சொல்லி போதிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது. மதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், இதே போல தான் எல்லா மதங்களும். ஆனால் கிறிஸ்தவம் மாறாதது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வருகை வரைக்கும் கிறிஸ்தவம் மாற்றம் பெறாதது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவர் பேரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெறுகிறார்கள். இது இந்த சத்தியம் மாற்றம் பெறாதது. நான் ஒரு பாவி, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் கடவுள் தன்னையே மனிதனாக இங்கே வெளிப்படுத்தினார், என்னுடைய பாவத்தை சுமந்து பலியானார், அவ்வளவு அன்பு காட்டினார், நான் அதை நம்புகிறேன், அங்கே மறிக்க வேண்டியது நான், எனக்கு பதிலாக அவர் மறித்தார், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் விசுவாசியாகும் போது அவன் நீதிமானாக்கப்படுகிறான், அவருடைய பாவங்கள் எல்லாம்
கணக்கில் கொள்ளப்படாமல் போகிறது. எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது அல்லவா. அப்போ அவனுடைய அக்கிரமங்கள் என்றும் எண்ணப்படுவதில்லை, பாவங்கள் இனி நினைக்கப்படுவதில்லை என்கின்ற அளவிற்கு தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாகிறார்கள். அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்படுகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இந்த சத்தியம் மாறாதது, மாறாது, ஒரு கல் மாறாது. சுவிசேஷத்தை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும். இந்த சத்தியம் மாற்றம் பெறாதது. இது கிறிஸ்தவம், இது கிறிஸ்தவ மதம் அல்ல. கிறிஸ்தவ மதம் மாறிக்கொண்டே இருக்கும். எல்லா இந்து மதங்களும் மாறும், இஸ்லாமிய மதங்களும் மாறும், ஆனால் கிறிஸ்தவம் மாறாது. ஆனால் இதை போன்ற தங்களை பெரிய அதிமேதவைகளை எண்ணிக்கொள்கிறவர்கள் மைக்கு வந்ததை உளறுவார்கள். ஆகவே தான் 2 நிமிடத்திற்கு உள்ளாகவே தனக்குத்தானே முரணாக பேச முடிகிறது. ஆரம்பத்தில் என்ன சொன்னால், கிறிஸ்தவர்கள் இன்னொரு மத நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து அஞ்ஞானிகள், ஞானமற்றவர்கள் என்று சொல்லக்கூடாது, அப்படி பேசுகிறவர்கள் போதிக்க தகுதியற்றவர்கள் என்பதாக சொல்லுகிறார்களா. இதே நபர் பெரியார்திகள் போதிக்க தகுதியுடையவர்களாம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கடவுளை நம்புகிறவன் முட்டாள். அதே காரியம் தானே. அப்போ அவர்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கிறது. மற்றவர்களை முட்டாள் என்று சொல்வதற்கு, அஞ்ஞானி என்று சொல்வதற்கு பெரியார்திகளுக்கு மட்டும் உரிமை இருக்கிறதாம். ஆனால் உண்மையாக கடவுளை அறிந்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகி பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு, கடவுளை அறியாமல் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மக்களை அவர்கள் அஞ்ஞானி என்கிறதை உணர்த்தி தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொள், ஆகவே இங்கே வா என்று சொல்லி அழைப்பது தவறம். எப்படி இருக்கிறது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாகவும், நாங்கள் எல்லா மதத்தையும் அரவணைக்கிறோம் என்கின்ற பெயரிலே கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்களாகவே உள்ளார்கள். தயவு செய்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களோ, இதே போன்ற பாதிரியார்களோ கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்தவ மதத்தார்கள். மதம் வேறு, கிறிஸ்தவம் வேறு. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அஞ்ஞானிகள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படி அல்ல. இந்த உலக அறிவு உங்களுக்கு இருக்கலாம், படித்து பட்டம் பெற்று பெரிய மாமேதையாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த உலக அடிப்படையில் உள்ள ஞானமற்றவர்கள் அந்த அப்படி அல்ல. உங்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். உண்மையாக கடவுளையே அறியாதவர்கள், உன்னை படைத்தவரையே அறியாமல் மனிதன் படைத்த ஒன்றை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் எப்படி ஞானவானாக இருக்க முடியும்? அவன் படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், உலக அறிவு, உலக ஞானம், ஆனால் தேவ ஞானம் இல்லை. ஆகவே அவர்களை அஞ்ஞானி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வேதம் பல இடங்களிலே கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் மற்ற அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். மற்ற அஞ்ஞானிகள் என்றால் கடவுளை அறியாதவர்கள். கடவுளை அறியாதவர்களை வேதம் அஞ்ஞானி என்று சொல்லுகிறது. அப்போ இவர் யாருக்கு எதிராக பேசுகிறார்? கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிற. நீங்கள் மற்ற மதத்தார் அஞ்ஞானி என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதே கடவுள் தான், கடவுளுடைய அப்போஸ்தலர்கள் தான் அப்படி சொன்னார்கள். அப்போ இவர் யாருக்கு எதிராக வழக்காடுகிறார்? வேதாகமத்துக்கு எதிராக வழக்காடி கொண்டிருக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்ல, மற்ற மதங்கள் அவர்கள் வணங்குகிறார்கள் சாத்தான் என்று சொல்லக்கூடாது. பவுல் என்ன சொன்னார்? 1 கொரிந்தியர் 10:20, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல, அவர்கள் தேவனுக்கு பலியிடுகிறவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். தேவனுக்கு தூபம் காட்டுவதாகவும் தேவனுக்கு ஆராதனை செய்வதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அல்லவா. அது தேவனுக்கல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10:20 பவுல் சொல்லுகிற காரியம். அப்போ இந்த ஜெகத் கஸ்பர் யாருக்கு எதிராக பேசுகிறார்? பவுலுக்கு எதிராக பேசுகிறார். யாரேனும் கிறிஸ்தவ போதகர்கள் இன்னொரு மதத்தை அஞ்ஞானிகள் என்றும், இன்னொரு மதத்தை அது வந்து சாத்தானின் வேதம் என்று சொன்னார்கள் என்றால் அவங்க அவங்களுக்கு இங்க போதிக்கிறதுக்கு உரிமை கொடுக்க கூடாது, கொடுக்கவே கூடாது. பவுல் சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை, அஞ்ஞானிகள் வணங்குகிறவர்கள், அவர்கள் தேவனுக்கல்ல, அந்த பலி தேவனுக்கல்ல, அந்த பேய்களுக்கு, அது பேய் தான். இந்த விக்கிரகத்துக்கு பின்னாக இருந்து இந்த மக்களை அடிமைப்படுத்துக்கு, இந்த விக்கிரகம் தான் கடவுள். இந்த விக்கிரகம் அல்லது இந்த விக்கிரகத்துக்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கும் அல்லவா, அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் தான் கடவுள் என்று சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்தது யார்? சாத்தான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மக்களுடைய மனதை குருடாக்கி கடவுளை அறியாதபடி தடை செய்து வைத்திருக்கிறான். ஆகவே அவர்கள் பேய்களுக்கு தங்களுடைய பலியை செலுத்துகிறார்கள். இது யார் சொன்னது? பவுல் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை எதை சொல்லுகிறது? அதை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களை ஒழிய, உங்கள் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது, நான் ஒரு கிறிஸ்தவ ஃபாதராக்கும், நான் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டராக்கும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது.
இன்றைக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஒருவேளை கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு இஷ்டமான ஒரு கொள்கையை, மனிதன் வகுத்த கொள்கையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேதத்திற்கு எதிரான கொள்கைகள், அவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய போதகர்களாகவும் பாஸ்டர்களாகவும் பிஷப்புகளாகவும் உள்ளார்கள். ஆகவே தயவு செய்து மக்களை, உங்களுக்கு போதிக்கிறவர்கள் சரியாகத்தான் போதிக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணிவிடாதீர்கள். வேதாகமம் எதை உண்மை என்று சொல்லுகிறதோ, கடவுளுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை பற்றி கொள்ளுங்கள். எல்லாரிடமும் அன்பு காட்டுங்கள். ஆனால் ஒருவன் தவறாக செல்லுகிறான் என்று சொன்னால் இது தவறு என்று சொல்லுங்கள். ஒருவன் ஞானமற்று கடக்கப்படுகிறான், ஒருவன் ஞானமற்று இருக்கிறான் என்றால் அந்த ஞானமற்ற செயல் என்று சொன்னால்தான் அவனுக்கு ஞானம் கிடைக்கும். நீ போகிறது தவறான பாதை, இது அஞ்ஞானம். ஆகவே நீ ஞானத்திடத்திலே வா. நீ செய்கிற செயல்கள் மூலமாக, நீ நடத்துகிற வழிபாடுகள் மூலமாக நீ கடவுளை அடைய முடியாது. எல்லா மதங்களும் அதைத்தான் போதிக்கிறது, கிறிஸ்தவ மதம் உட்பட. ஆனால் கிறிஸ்தவம் அதை போதிக்கவில்லை. கிறிஸ்தவம் எதை போதிக்கிறது? மனிதனே, நீ செய்கிற செயலால் நீ நீதிமானாக முடியாது. ஆகவே கடவுள் தாமே உங்களுக்காக செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்கிறார், இதை நம்பு என்று சொல்வதுதான் கிறிஸ்தவம். இதை நம்பி வருகிற மனிதர்களை ஆண்டவர் நீதிமானாக்குகிறார். மட்டுமல்ல, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே நமக்காக தருகிறார். கிறிஸ்தவம் வேறு, மற்ற மதங்கள் வேறு. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். தயவு செய்து சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.